ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு A.C.R.F. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி டிஐஒய் ஸ்டிக்கர்ஸ் பிளைண்ட் பேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டிசைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க, லைக் எது நீங்கள் வந்து ஸ்டிக்கராக மாற்ற போகிறீங்களோன்ட்டு. ஸோ நான் வந்து இங்கே ஒரு பேண்டா வரைகிறது சும்மா நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். நான் இன்னும் நிறைய டிசைன்ஸும் கூட வரைஞ்சிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்னோட எல்லா டிசைனையும் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ நீங்களும் உங்களோட எல்லா டிசைனையும் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த எல்லா டிசைனையும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ வந்து ஸ்டிக்கராக மாற்றிக்கணும். ஸோ அது எப்படி மாற்ற தரலன்னா, என்னோடய சேனல்லையே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் எப்படி வந்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு ஸ்டிக்கராக மாற்றுறதுன்றதுக்கு. அதோடய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டிசைன்ஸையும் ஸ்டிக்கராக மாத்திட்டேன். இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டிக்கர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு குட்டி குட்டி பேக்ஸ்லாம் நம்ம செய்ய போகிறோம். அந்த குட்டி குட்டி பேக்ஸ் ஒரு பெரிய பேக்குள்ளே போவோம். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து செஞ்சிடலாம், இல்லைனா தனித்தனியாக லைக் கொஞ்சம் டைம் விட்டு செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் டைம் விட்டு செய்ய போகிறேன், ஏன்னா நான் வந்து எல்லா பிளைண்ட் பேக்ஸையும் இன்றைக்கி க்ரியேட் பண்ணிட போகிறதில்ல. வந்து பெரிய பேக் பற்றி சொன்னோம் இல்லையா, இப்போ தான் நம்ம அந்த வந்து செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கே தனியாக மெஷர்மெண்ட்ஸ் போட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஸ்டிக்கரில் வேறு சைஸில் கூட செஞ்சுருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.